பார்க்கிறான். ஏம காரியங்களை செய்தேனடா அண்ணா. தம்பி தம்பி நகரமாகப்பட்டவன் எதற்காக வர முடியவில்லை? ஏன் நம்மளை விட்டு பிரிந்து விட்டான்? ஆகட்டப்பட்டான். நம்முடைய தம்பி நகலன் என்ன குற்றம் செய்தான்? ஏன் நம்மோடு பயந்து பார்க்க முடியாமல் மொழி விட்டது என்று கேட்கிறேன். சொல்றேன் பல்லவானை நாட்டில் யாருமே இல்லை. அப்படி இருந்து என்ன புரோஜனம்? ஏன்னா நினைத்தால் நாம் கட்ட வித்தியை மற்றவருக்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்க கூடாது. நாம் ஒருவன் தான் நாட்டிலே ஒரு வல்லவனாக வாழ வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்தாரப்பா நம்முடைய தம்பி நகலன். அப்படியா? இப்பொழுது அண்ணவன் இறந்தான், அண்ணவன் கட்ட வித்தை அழைத்து விட்டது பார்த்தாயா? ஏனென்றால் ஒரு மூட்டை நெல்லை பயிர் செய்கின்றோம், எதற்காக? பத்து மூட்டையாக வேண்டும் என்று. அது போன்றதான் நாம் கட்டும் வித்தைகளும் நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். நாம் இறந்து விட்டால் கூட நாம் கற்றுக் கொடுக்கும் வித்தை என்பது உலகமெங்கும் நம்மை பேரை சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் அவன் அந்த கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்த காரணத்தினால் அண்ணவன் இறந்து விட்டான். அதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம், புறப்போங்கள், போகலாம். கட்டமண்ணா இந்த நல்ல வனத்தை விட்டு வனத்தை விட்டு இந்த வனம் தெய்வகன்
ولكن هناك اشياء اخرى
புண்ணியம் செய்தவன் புளிய மரமாக பிறந்திருக்கிறார். உண்மையா? ஆகட்டும் அண்ணா, அது மட்டும் இல்லை. அடக்கு பாலங்கோடு பால் என்ன மலையாக தெரிகிறது பார்த்தீர்களா? என்ன மலை? அது என்ன மலை என்று நான் சொல்கிறேன் கேளுங்கள். அப்படி போற வேண்டுமா?